ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்றத உங்களுக்கு காட்டுறவாங்க. மார்னிங் வந்துட்டு நான் ரவை உப்புமா செஞ்சுருந்தேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் செஞ்சுருந்தேன். குழம்பு வைக்கல, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மேலே குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பாப்பாவுக்கு மட்டும் பூண்டு மிளகு சாதம் செஞ்சுருந்தேன். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் லாஸ்ட் டைம் செஞ்சப்போ நல்லா சாப்பிட்ருந்தான், அதனால நான் செஞ்சுருந்தேன். இது நல்லா டேஸ்டியாக இருந்தது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நான் முந்திரி இதெல்லாம் போட்டிருந்தேன், கொஞ்சம் அவன் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறமேட்டு அது கூட பார்த்தீங்கன்னா பாயில்டு எக் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். இது அப்படியே கொடுக்காமல் அதில் கட் பண்ணிவிட்டு லைட்டாக பெப்பரும் சால்ட்டும் போட்டு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இன்னைக்கு அவனுக்கு நான் ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தன்றதையும் சொல்லிடுறேன் பாருங்க. இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சது முந்திரி வந்து ஒரு 4-5 கொடுத்துருந்தேன். பாதாம் பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து 2 கொடுத்துருந்தேன். காஞ்சி திராட்சை வந்து அவர் 10-12 கொடுத்துருந்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இதுதான் வந்து இன்னைக்கு நான் அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுருந்தேன். சரி, இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க லஞ்ச் பேக் பண்ணி ஆயிடுச்சு. என்னுடைய நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட முன்னே மீட் பண்ணுறேன். பாய் பாய்.